ஹலோ சார், குட் மார்னிங். கும்பிட்டுக்கிறேன். சார் யாரு? ஓ, கண்ணாடி போட்டது உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நான் தான் அழகே சார். என்ன அது கோலம்? சரக்கு கொண்டு வந்திருக்கேன், சாம்பிள் பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க. உட்காரு. சரக்கு நல்ல சரக்கா? இது வால்பாறை சரக்கு. முடாக்குடியான் கூட மூணு கிளாஸ்க்கு மேல தாங்கவே மாட்டான். குடு குடு குடு. இது உறையூர் பட்டை போட்டு ஊற வச்சது, சும்மா ஊத்தி ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது சுருளி மலை சரக்கு, குடிச்சா சுருக்கு சுருக்கு நேரம். இதுதான் நல்லா இருக்கு. கூடு. சரக்கு விஷயத்துல நீங்க ISI முத்திர மாதிரி ஆச்சே. அப்படி இல்லன்னா பரம்பரை பரம்பரையா இந்த ஊர்ல தொழில் செய்ய முடியுமாடா? மழை இல்லாம இந்த ஊர்ல வறட்சி வந்திருக்குது. ஆனா இந்த தண்ணிக்கு மட்டும் வறட்சி வர விட்டதே இல்லடா. பம்பு செட்டே இல்லாம ஒரு பசுமை புரட்சியா பண்ணிக்கிட்டு இருக்க. நானு என்னமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வா. இப்படி ஒரு தங்கச்சிக்கு அழகேசா, சிகரெட் பிடிக்கிற இல்லையே? அந்த கை காட்டு, இந்த கை காட்டு, இங்க பாருங்க. என்ன ஏமாத்த முடியாது, ரெண்டு கையும் காட்டு, இங்க பாருங்க. ஆமா, ரெண்டு கையிலும் இல்ல, சிகரெட் இல்ல, வாயில இருக்கு. நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேனே. எப்போ? நேத்து. என்னங்கடா அது, பொம்பளைங்க தான் பெரிய மனுஷன் ஆவாங்க, நீயும் ஆயிட்ட. அது இல்ல, நான் காதலிக்க ஆரம்பிச்சேன்ல. யாரு? அது என்ன கேக்குறீங்க? சரி கேக்க, கேளுங்க. என்ன வீம்பு விவராச்சம் இல்ல? யாரு வீம்பு? வீம்பு. அவர் பொண்ண மனசார காதலிக்கிறேன். அவங்க அப்ப நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறான். என்னென்ன பண்றது? குனிய வச்சு கத்தியால குத்திரு. என்ன இது, காதலிக்கு ஐடியா கொடுக்கணும், கம்ப்யூட்டருக்கு ஐடியா கொடுக்குறீங்க? சொல்றேன் கொடுங்க. நான் எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கேன் தெரியுமா? அப்படியா? ஆனா எந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல? கவலைப்படாத, காதலிக்கிறதுக்கு ஐடியா எக்கச்சக்கமா கைவசம் இருக்கு. சொல்லுங்க. ஒரு பத்து வாழைப்பழம் வாங்கி தான். வளத்துக்குள்ளயா இருக்கு? வளத்துக்குள்ளதானே விஷயமே இருக்கு. வாங்கி தரேன். இருபது முறுக்கு வாங்கி தான். நான் என்ன சொல்றேன், கரைய எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றி. விளையாடு சொன்ன. சரி, பேப்பர் வாங்க. மாலை முரசா தந்தியா? வெள்ள பேப்பர் பா. வெள்ள பேப்பர் குடியா? தரங்க, பத்து பைசா குடியா. இந்தாங்க இந்தாங்க. நீயே எழுது. முத முதல்ல காதல் கடிதம் எழுதுற, வீட்ட எழுதணும். இவ்வளவு விடுற. லட்டு, சேபி, அல்வா. என்னடா அது, இதெல்லாம் ஸ்வீட்? ஐயோ, ஸ்வீட் எழுத சொன்னா ஸ்வீட்டே எழுதி வச்சிருக்கியே. நல்ல வேலை, காரமா எழுதுன்னு சொன்னா காராச்சவு பச்சை மிளகாய் எழுதிருவா போல இருக்க. அப்படிலாம் எழுதக்கூடாது, நான் சொல்றபடி எழுது. கண்ணு, நமது காதல், பிரமாதமான காதல், உன் முகம், பால்வழிய முகம், நமது காதல் தயாராவதற்குள் கல்யாணத்தை முடித்து விட வேண்டும். இல்லை என்றால் ஊரால் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை வெண்ணெய் எடுத்து விடுவார்கள். இப்படிக்கு நெய், இப்படிக்கு நீ. அழகே சார், என்ன இந்த லெட்டர் யார்ட்ட கொடுக்கலாம்? நம்ம வீட்டுக்கும் பால் ஊத்துறவன், அவங்க வீட்டுக்கும் பால் ஊத்துற ஒரே அலசிங்காரன் தான். அவங்ககிட்ட இதை கொடுத்து அனுப்புவோம். சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே, அடி விழுந்துச்சுன்னு வச்சுக்க, அவன் வாங்கிக்கிறட்டும். நல்ல ஐடியா. என்ன வணக்கம், உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். அப்படியா? உங்களுக்கு ஆயுசு நூறு. என்ன பேசுறீங்க? கூடிய சீக்கிரம் நீ அடி வாங்க போறேன்னு. கூடிய சீக்கிரம் நீ நல்லா வாழ போற, அடிக்கடி இல்லாம நிம்மதியா இருக்க போறேன்னு பேசிக்கிட்டேன். நான் ரொம்ப நாளைக்கு கறக்கணுமுங்க. இந்த பேப்பரை வீம்பி வீராசாமி பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. இதுல என்ன இருக்கு? வீம்பி வீராசாமி பொண்ணு ஒரு எருமை கட்டிச்சு, அத விவரமா எழுதிருக்கேன், அவள்கிட்ட போய் கொடு. அப்படியா? அப்போ புதுசா கறக்குறதுக்கு வீராசாமி பொண்ணு கிடைக்குது. அந்த பொண்ணு வாங்குற எருமை மாடு நான் கறப்பாங்க. நான் வருதுங்களா? ஒரு நிமிஷம் பாத்துக்கேன் போ. சரி, என்ன எதுக்கு பாத்தீங்க? இவன் நல்லா இருக்கும் போதே ஒரு தடவை முழுசா பாத்துக்கிட்டேன், திரும்பி வரும்போது அறகுறையா வர்றானோ இல்ல வராமலேயே போயிடுறானோ. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். இப்ப கலெக்டர் எல்லாம் மாவாட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா? ஓ, மாவட்ட கலெக்டர் வந்தார். பிரிச்சு படிச்சுட்டேன். செம்புதான் வச்சிருக்கேன்ல, ஊத்திட்டு போய்யா. என்ன வீம்பு வீராசாமி, என்ன தவிக்கமா இருக்கீங்களா? இல்ல, இப்ப என்ன பண்ணனுங்க? நான் என்ன மாத்திரை மருந்தா வாங்கி கொடுக்க முடியும்? வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? காத்து வாங்கவானு கேட்டேன். காத்து வாங்க விக்க நல்ல வியாபாரம். பாலை ஊத்தியா? என்ன பாலு தண்ணியா இருக்குது? மெதுவா கேட்கப்படாது, பதட்டத்துல பாதி பாலை கீழே ஊத்தி விட்டேன்.
எருமை மாடு இன்னைக்கு தண்ணி அதிகமா குடிச்சிருச்சு. ஓஹோ, மாட்டுக்குள்ள குடிக்க தண்ணி கிடைக்குதா? மாட்டுக்கு கிடைக்குது, மனுஷனுக்கு கிடைக்கல. என்ன உன்னோட பெரிய விவகாரமா வச்சு பாலை ஊத்திட்டு போய்யா. ஊத்துறங்க. எனக்கு இவரை கட்டி வைங்க.
உன் அவசரத்தை பார்த்தா நீயே இவனை கூட்டிட்டு ஓடிடு போலுக்க. இந்த பாருங்கப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதல்ல காணாம போன பொண்ணு வந்தாகணும், அப்புறம் தான் கல்யாணம். என்ன இப்ப என்ன பண்றது? கவலையப்படாத, எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். என்ன அருணாச்சலம் இங்க உட்கார்ந்து இருக்க? ஒருவேளை நிலம் வாங்கி உழுக போறாரா என்னமோ? கலப்பையே காணா, கையிலேயே உழுகுறதா உத்தேசமா? சும்மா இருங்க, என் கவலை எனக்கு தான் தெரியும். நான் தான் காதல்ல கவலையா இருக்கேன். உனக்குமா? ஏன் எனக்கு வரக்கூடாதா? அதானே, எரும மாடே பசுமாட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கு, மாட்டை விடவா இவன் மோசம். ஆமா, உன் காதலுக்கு என்ன இடைஞ்சல்? இவன் மூஞ்சிதான். சும்மா இருங்க, அந்த பொண்ணோட அப்ப. ஆமா, உனக்கு அவ புருஷ அடுத்த மாட்டாட்டியா? ஆனா புரு என்ன, முதுகெல்லாம் ஈரமா இருக்கு. நான் தான் துப்புனேன். இது என்ன கார்பரேஷன் தொட்டியா? கண்டவெல்லாம் துப்புறதுக்கு? விளையாடாதீங்க, நான் கவலையில இருக்கேன். கவலையே படாத, உன் கவலைய போக்குறதுக்கு கவர்மெண்ட்ல மருந்து இருக்கு. மருந்தா? காவிங்க. எப்படி பார், என்ன பையன் இந்த போட்டு போடுறா? என்ன வாங்க, எனக்கு கொஞ்சம் அண்ணே, இங்க ஒரு பொண்ணு படுத்து கிடக்கு. ஆமா, காலை பாத்துருமா? வலது கால எந்த பக்கம்? வலது பக்கமா? ஆமா, சோறு திங்கிற பக்கம் தான் வலது காலு. என்ன காலை காணா? எங்க ஒரு காலையே காணா, எங்க போயிருச்சு? காலே இல்ல, அப்புறம் எப்படி மச்சத்தை பாக்குறது? மடக்கி வச்சு படுத்திருந்திருக்கா. மச்சத்தை பாக்கறதுக்கு முன்னாடி உன் பேர் என்னன்னு கேட்டுருவோம். ஏமா, உன் பேர் என்ன? படுத்துக்க. சொக்கி, காலை பாத்துருவோம். என்ன கிழமை? புதன் கிழமை. அம்மா செத்த நாள். அதனால நான் ஒண்ணுமே
குடிப்பீல்ல குடிச்சோனா குடிச்சோ அழிஞ்சிரும் என்ன அழிஞ்சிடும் வச்சிட்டு வந்தது அழிஞ்சிரும் என்னப்பா வச்சிட்டு வந்தீங்க பொட்டு வச்சிட்டு வந்தோம் முத முத மங்களகரமா வீட்டுக்கு வந்திருக்க அதை ஏன் அழிப்பானே அப்ப தலை குளிக்க வேண்டாம் கழுத்து கீழே குளிக்கட்டும் வாங்கக்கா குளிப்பாட்டி விடுற நல்ல குளிப்பாட்டணும் குளிச்சிட்டு வந்திருக்குது மச்ச இருக்கிறாலும் நான் பாக்கணும் பாரு நைனா இருக்குது இப்போ தாலி கட்டலாமா ஒரு சந்தேகம் தாலி கட்டினது இல்லையா இல்ல என் மகளுக்கு வலது காலம் மச்சம் இடது காலுக்கு எப்படி வந்துச்சு அட என்னங்கப்பா நீங்க வலது கால இருந்த மச்சம் அழிஞ்சு போச்சு நான் தான் இடது கால வச்சு காட்டிட்டு வந்தேனே ஐயோ பொய் மச்சத்தை காட்டியா என் மகளுக்கு தாலி கட்ட போறீங்க தப்பு ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிவீங்கன்னு சொல்லுவாங்க பண்ணி வச்சோம் சென்டிமெண்டலா பேசுறானுங்களே நிறுத்தியா போய் முதல்வருக்கு பால் பழம் வாங்கிட்டு வா என்ன பழம் ரெட்டாலியா நேந்திரம் பழமா பழம் போயா தெரிவாவா வந்து தெரிவாங்க எல்லாரும் சேர்ந்து முதல்வர் கொண்டாடுவோம் அண்ணே இது என்ன ஃபாரின் கொலாபரேஷன் கம்பெனியா நான் தாலி கட்டிருக்கேன் முதலீர் நடத்தணும் நீங்க போயிட்டு வாங்க சரி முதலீர் கொண்டாடுங்க நான் ஓரத்துல உட்காந்து பாத்துட்டு போறேன் அண்ணா மறந்துட்டேன்